பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. புத்தாடை அணிந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். நாடு முழுவதும் களை கட்டிய பக்ரீத் கொண்டாட்டம். இஸ்லாமியர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் மோடி வாழ்த்து. கொரோனா மரணங்களை மறைப்பதாக இமாச்சல் பாஜக அரசு மீது குற்றச்சாட்டு. சரிபாதி உயிரிழப்புகளை மறைத்ததாக பகீர் தகவல். ஹரியானாவில் பறவை காய்ச்சலுக்கு சிறுவன் உயிரிழப்பு. சிறுவனின் கிராமத்தில் பாதிப்பு உள்ளதா என சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த சதி திட்டம். செங்கோட்டையில் ஆகஸ்ட் 15 வரை பார்வையாளர்கள் நுழைய தடை. கடல்சார் மீன்வள மசோதா 2021 தாக்கல் செய்ய வேண்டாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பிய கடிதத்தில் ஸ்டாலின் வலியுறுத்தல். கர்நாடக அணைகளில் உபரி நீர் திறப்பு குறைப்பால் ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிவு. வினாடிக்கு 14,000 கனஅடியாக வரத்து குறைந்தது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வரத்து அதிகரிப்பு. ராமேஸ்வரத்தில் தடையை மீறி இரட்டை மடி வலைகளை பயன்படுத்திய விவகாரம். 13 விசை படகுகளின் அனுமதி சீட்டை ரத்து செய்து மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. உத்தரகாண்டில் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. போக்குவரத்து பாதிப்பு. இடிபாடுகளை அகற்றும் பணி தீவிரம். கொரோனாவுக்கு எதிரான போரில் அரசியலை கடந்து செயல்பட அனைத்து கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. உருமாறும் வைரஸ் குறித்து விழிப்புடன் செயல்பட வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்துவதாக குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசுக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சினையை எழுப்ப காங்கிரஸ் திட்டம். அதிமுகவிலிருந்து யாரையும் நீக்க ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு அதிகாரம் இல்லை. கட்சியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து சசிகலா ஆதரவாளர் நோட்டீஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.